அதிமுக பொதுக்குழு நடைபெறாது என்று பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் திட்டவட்டம். பழனிசாமி தரப்பினர் கூட்டத்தை நடத்தினாலும் கட்சி விதிகளின்படி செல்லாது என உறுதி. எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் போராட்டம். பழனிசாமியே கட்சியை விட்டு ஓடிவிடு என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டன முழக்கம். மராட்டிய சட்டப்பேரவையில் புதிய சபாநாயகராக பாஜகவின் ராகுல் நர்வேகர் தேர்வு. எதிர்த்து போட்டியிட்ட சிவசேனா வேட்பாளருக்கு 107 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. மராட்டியத்தில் புதிய சபாநாயகர் தேர்வின் போது அமலாக்கத்துறையை குறிப்பிடும் வகையில் இடி என முழக்கமிட்ட மகா விகாஸ் கூட்டணி எம்எல்ஏக்கள். ஒன்றிய பாஜக அரசின் மிரட்டல்களுக்கு பயந்தே சிவசேனா எம்எல்ஏக்கள் அணி மாறியதாக குற்றச்சாட்டு. பீகார் மாநிலம் பட்னாவில் விதிமீறல் கட்டடங்களை இடிக்கச் சென்றபோது மோதல். பொதுமக்கள் கல்வீசி தாக்குதல். போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பரபரப்பு. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஈரோட்டில் ரயான் துணிகளுக்கு உரிய விலை கேட்டு விசைத்தறியாளர்கள் வேலை நிறுத்தம். தொடர் போராட்டம் அறிவித்துள்ளதால் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம். சிதம்பரத்தில் சுருக்குமடி வலைகளுக்கு தடை விதிக்க கோரி மீனவர்கள் வேலை நிறுத்தம். 32 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யஷ்வந்த் சின்ஹாவுக்காக எடப்பாடி பழனிசாமியிடம் ராகுல் காந்தி ஆதரவு கோரவில்லை. ராகுல் ஆதரவு கேட்டதாக நாளிதழில் வெளியான செய்திக்கு காங்கிரஸ் கட்சி மறுப்பு. ஈரோடு அருகே முதல் முறையாக சாலை வசதி பெற்ற மலை கிராமம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவால் விடியல் கிடைத்ததாக மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தலைகீழாக நின்று பயணிகள் ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் 100 கணக்கானோர் பங்கேற்பு. நாமக்கல்லில் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேயர்கள், நகர்மன்ற தலைவர்கள் உள்பட 10,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மணப்பாறை அருகே 2 கிராமங்களில் உற்சாகத்துடன் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. மீன்பிடி வலைகளில் பெரிய மீன்கள் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விடுமுறை தினம் என்பதால் சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க கட்டுக்கடங்காத கூட்டம். மீன்கள் விலை சற்று அதிகரித்திருந்த போதிலும் விற்பனை அமோகம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் தனியார் கணினி நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. மின்கசிவால் ஏற்பட்ட விபத்தில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே நடுக்கடலில் மாயமான மீனவர்கள் சடலங்களாக மீட்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பு. கீழடி 8 கட்ட அகழாய்வில் நேர்த்தியான செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர் கண்டுபிடிப்பு. இரும்பு எச்சங்கள், வண்ண சாய கிண்ணம் என அடுத்தடுத்து கிடைக்கும் புதிய பொருட்கள்.
காஷ்மீரில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றிய தீவிரவாதிகளை மடக்கி பிடித்த கிராம மக்கள். தீவிரவாதிகளை பிடித்த கிராம மக்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிப்பு. பீகாரில் ஓடும் ரயிலில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. பொள்ளாச்சி அருகே பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தை கடத்தல். குழந்தை கடத்தல் தொடர்பாக மருத்துவமனை ஊழியர்களிடம் தீவிர விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.